ஸோ எஸ்டர்டே மார்னிங் எப்பயும் போல் நம்ம டெலாம் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொள்ள கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அளவுக்குள்ள ட்ரேடிங் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. பெருசாக அந்த இடத்துலையும் பிரேக் அவுட் வரல. ஸோ 17,430 கொடுத்துருந்தோம். ஸோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அதே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாப்பில் அந்த அங்கேருந்து மார்க்கெட்டு கீழே விழுவ கூட நம்மளுடைய சப்போர்ட் லெவல் வரைக்கும் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ மோரார்லஸ் ஒரு சைடேஸ் மார்க்கெட்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டியூஸ்டே ஹாலிடே அண்ட் தென் இன்னைக்கு டியூஸ்டே ஹாலிடேவாக இருந்ததுனால மண்டே வந்து ஃபின்நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு. ஸோ அதனால் பிக் பிளேயர்ஸ் ப்ரீமியம் மீட்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டாங்க. சேம் அதே மாதிரி அவங்க முடிவு பண்ண மாதிரி மார்க்கெட் ஒரே இடத்துல கொண்டு போயிட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அது பக்கத்தே க்ளோசிங் கொடுத்துட்டு நல்லாவே ப்ரீமியம் டிகே பண்ணிட்டு ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கமிங் டேஸ்க்கு என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் மார்க்கெட்டில் நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம், இந்த 4100 லெவல். ஸோ எக்ஸாக்டாக எஸ்டர்டே நைட் மார்க்கெட் அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் தென் மார்க்கெட் சடனாக ஒரு ஃபால் வந்துட்டு இருந்துச்சு, அந்த ஃபால்வே கூட அந்த லெவலே அரெஸ்ட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ மோரார்லஸ் இந்தியன் மார்க்கெட் மாதிரியே தான் வந்து இதேமே ஒரு 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 ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டே வந்து ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் கம்மிங் டேஸில் நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே இங்கே ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீஸாக மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. வேறஸ் அது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொண்டு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மூவ்மெண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஹால்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. வேறஸ் நிஃப்டியில் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூவ்மெண்ட்டே கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்துச்சு. ஸோ நான் கிளியராக ஓப்பனாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் விழுந்த ஃபாலுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் வரணும்னா அக்ரஸ்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபுரியஸாக வரணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபுரியஸான ஷார்ட் கவரிங் பார்க்கல. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இதை மார்க் பண்ணிங்க, நிஃப்டியில் ஒரு சேனல் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கே கிளியராக விசிபிள் ஆகும், அப்படி இல்லை நான் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன், இமேஜ் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துங்க. அட் த சேம் டைம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலேயே ஒரு ட்ரெண்ட்லைன் மார்க் பண்ணிக்கிறேன், ஸோ அதையும் ட்ரா பண்ணிங்க. அண்ட் தென் பின் நிஃப்டி, ஸோ பின் நிஃப்டி தான் கொஞ்சம் இப்போ க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது, பிகாஸ் எக்ஸாக்டாக இந்த டாப்பில் மல்டிபிள் டைம் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட் இப்போ பின் நிஃப்டி அதே இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேப் பார்டர் பார்த்தீங்களா, நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்த கேப் பார்டர்லேயே இருக்குது. ஸோ இந்த கேப் பார்டரை பிரேக் பண்ணிட்டு பின் நிஃப்டி போக போதா அட் த சேம் டைம் வந்து ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல டெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே விழு போதா அப்படி இல்லை பிரேக் பண்ணிட்டு போக போதாங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி சேம் டைம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வருது, கேப் பார்டரும் அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைனும் வருது. ஸோ மார்க்கெட் வந்து கேப் பார்டரையும் பிரேக் பண்ணணும், அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் நிஃப்டி சேம் அதே சினரியோ தான். ஸோ கேப் பார்டர் அண்ட் தென் ட்ரெண்ட் லைன். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி போயிட்டு க்ளோசிங் டைமில் எக்ஸாக்டாக இந்த கேப் பார்டரோடைய லோயர் லெவலில் தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மண்டே ஓப்பனிங் படி பேங்க் நிஃப்டி இந்த கேப் பார்டரை ஃபில் பண்ணுமா ஃபில் பண்ணாதாங்கிறத பார்க்கலாம். அண்ட் இப்போ கரெக்டாக எஜெக்ஸ் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்பாக இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் அப்கமிங் டேஸில் கொடுத்த இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் தென் சேனலையும் வாட்ச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஏற்கனவே நம்ம இந்த கேப் பார்டரையும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கேப் பார்டரோடைய லெவல்ஸையும் கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் மார்க்கெட் இந்த கேப் பார்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைனோ, ஸோ இந்த கேப் பார்டர் அண்ட் ட்ரெண்ட் லைன்ட்ட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அப்கமிங் டேஸில் ட்ரெண்டு இருக்க போகுது. அண்ட் தென் ஸ்டில் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா, இந்த வீக் எக்ஸ்பைரிக்குள்ள அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே ஆர் மண்டே, ஸோ இன்னும் 4 ட்ரேடிங் டேஸ்க்குள்ள ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான ஷார்ட் கவரிங் வரலன்னா மார்க்கெட் மீண்டும் புதுசாக ஒரு லோவை மேக் பண்ணணும். ஸோ நான் மறுபடியும் ஸ்ட்ராங்காகவே சொல்லிடுறேன், பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணதும் எல்லாரும் வந்து ஃபால் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே ஃபால் தான், மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது இதே தான் சொன்னாங்க. நான் இப்போ கிளியராகவே போல்டாகவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஃபால்ஸ் பிரேக் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் ஆகிறேன், அதே மாதிரி ரிவர்ஸில் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இப்பயும் ஒரு போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பைரி அப்படி இல்லை ஃப்ரைடே ஆர் மண்டே, ஸோ இன்னும் லாஸ்ட் 4 ட்ரேடிங் டேஸில் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான ஷார்ட் கவரிங், அதாவது மார்க்கெட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக பெரிய பெரிய க்ரீன் கேண்டிலோட மார்க்கெட் மேலே போகணும்னா மார்க்கெட் இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டு கீழே போகும். அட் த சேம் டைம் நிஃப்டியில் நம்ம வாட்ச் பண்ண கொடுத்த லெவல் இந்த 16,750 இதையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் 4 டேஸில் நெக்ஸ்ட் 4 டேஸில் மார்க்கெட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக ஷார்ட் கவரிங் வந்தே ஆகணும், பையர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டி ஆகணும், அப்படி இல்லை மார்க்கெட் மீண்டும் புதுசாக உள்ளவை மேக் பண்ண போது. ஸோ அதனால் கொடுத்த டயக்ராம்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணிட்டு க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் கேப் பார்டரையும் மறந்து நினைக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றபடி சந்திப்போம், மகிழ்ச்சி.